ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாளிடம் கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றவர் ஏகாம்பரம் என்ற அன்பர். பேப்பர் பேனா எடுத்து வந்து நான் சொல்வதை எழுதிக்கொள் என்று குல்பர்கா அருகில் முகாமிட்டிருந்தபொழுது மகான் ஏகாம்பரத்திடம் சொன்ன விஷயம் இது. மகா பெரியவா தன் 13வது வயதில் பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருக்கு முன் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக இருந்த பரமாச்சாரியரிடம் கைங்கரியம் செய்தவர்களை வரிசையாக அறிமுகப்படுத்தியுள்ளார்களாம். அந்த வரிசையில் ஒருவரை காண்பித்து இவர்தான் முந்தைய குருவுக்கு மடி வஸ்திரம் தோய்த்து கொடுத்தவர் என்று பெரியவரிடம் சொல்லிவிட்டு அவர் பக்கம் திரும்பி, இனிமேல் இவர்தான் நமக்கு பெரியவா, உன்னோட வஸ்திர கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணு என்று சொன்னார். ஆனால் அந்த அன்பரிடமிருந்து பதில் வேறு விதமாக இருந்தது. நான் முந்தைய பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்த கைகளால் வேறு எவருக்கும் செய்ய இயலாது என்றார். அது தவிர இன்னொன்றும் மகான் எழுதி கொள்ள சொன்னார். கலவையில் மகான் முகாமிட்டிருந்த பன்ருட்டியில் இருந்தபோது ரெட்டியார் ஒருவர் மடத்துக்கு நிறைய காணிக்கை அனுப்பியிருந்தார். அத்துடன் தன் வணக்கத்தையும் பெரியவாளுக்கு சொல்ல சொல்லியிருந்தார். அவர் ஏன் நேரில் வரவில்லை என்று மகான் கேட்டார். அதற்கு காணிக்கை கொண்டு வந்தவர் சொன்ன பதில், 66வது பீடாதிபதியான குருவை தரிசனம் செய்த கண்களால் அவருக்கு பின்னர் வரும் குருவை தரிசனம் பண்ண மனம் ஒப்பவில்லை என்று ரெட்டியார் சொல்வார். இந்த இருவரின் குரு பக்தியையும் மெச்சி இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றுதான் ஏகாம்பரத்திடம் சொல்லி எழுத வைத்தார். இதை இப்படியே ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லும்படி ஏற்பாடு செய் என்று பெரியவர் சொன்னார். ஆனால் குல்பர்காவில் இருந்து கொண்டு எதையோ சொல்லி அது ரேடியோவில் வர வேண்டுமென்றால் எப்படி? எவ்வளவோ தடைகளை தாண்டியல்லவா இவற்றை ஒளிபரப்ப இயலும். ஏகாம்பரம் அது முடியாத காரியம் என்று பெரியவாளுக்கு நிலைமையை விளக்கினார். சரி, அதனால் என்ன, பத்திரிகையிலாவது வரட்டுமே, அதற்கான ஏற்பாடை செய்யேன் என்றார். சரி என்ற ஏகாம்பரம் ஓய்வெடுக்க போய்விட்டார். சற்று நேரத்துக்குள் ஏகாம்பரத்துக்கு அழைப்பு வந்தது. மகா பெரியவாளை பார்க்க ஒரு குழு வந்திருந்தது. அவர்களுக்காக ஏகாம்பரத்தை வரவழைத்தார் மகா பெரியவா. நான் காலையில் சொன்ன குரு பக்தியை ஒளிபரப்ப முடியுமான்னு இவாளிடம் கேட்டுப்பாரேன் பெரியவா. குழுவில் இருந்தவர்கள் யார் என்று தெரிந்த ஏகாம்பரம் வியப்பினால் சம்பித்து போய்விட்டார். அவர்கள் அனைவரும் அகில இந்திய வானொலியில் டைரக்டர்கள் ட்ரெயினிங்காக வந்தவர்கள். மகான் இங்கு இருப்பது தரிசிக்க வந்திருக்கிறார்கள். மகானின் எண்ணப்படி குருபக்தியில் சிறந்த இருவரை பற்றியும் எடுத்து சொல்லி அதை ஒளிபரப்ப முடியுமா என்று அவர்களிடம் கேட்டார் ஏகாம்பரம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு, உடனே அதற்கான ஏற்பாடு செய்கிறோம். இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களை உபயோகப்படுத்த மகான் நினைத்தது பெரும் பாக்கியம் என்று சொன்னவர்கள் அன்றே அதை ஒளிபரப்பவும் செய்தனர். பிரம்ம ஞானிகள் நினைத்தது நடக்கும் என்பது இதைவிட வேறு உதாரணம் தேவையா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இனிமே